பாடசாலையில் கத்திவெட்டு, ஆசிரியர் கொலை, இருவர் படுகாயம், அல்லாஹு அக்பர் என கோஷமிட்ட இளைஞனின் வெறியாட்டம். அமைச்சர்களோடு மேக்ரோன் சம்பவ இடத்துக்கு விரைந்தார். பிரான்சின் வடகிழக்கே எராஸ் என்ற இடத்தில் பாடசாலையொன்றில் இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற கத்திவெட்டு தாக்குதலில் ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வேறு இருவர் படுகாயமடைந்துள்ளனர். சுமார் 20 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் அல்லாஹு அக்பர் என கோஷம் எழுப்பியவாறு கத்தியால் தாக்கினார் என்று முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த இளைஞரை போலீசார் மடக்கி பிடித்து தடுத்து வைத்துள்ளனர். ஏற்கனவே அவர் இஸ்லாமிய தீவிரவாத செயல்களால் அறியப்பட்டவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. கைதானவர் அந்த பாடசாலையின் பழைய மாணவன் என்றும் கூறப்படுகின்றது. பகல் 11 மணியளவில் பாடசாலைக்குள் பிரவேசித்த அவர் வரலாற்று பாட ஆசிரியர் யார் என்று கேட்டு தேடியுள்ளார். குறித்த உயர்நிலை பாடசாலையில் இடம்பெற்ற இந்த தாக்குதல் சம்பவம் அராஸ் பகுதியிலும் நாடெங்கிலும் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் இஸ்ரேல் பலஸ்தீன மோதல்கள் காரணமாக பிரான்சில் யூதர்கள் மற்றும் இஸ்லாமிய சிறுபான்மையினர் மத்தியில் பதற்றம் நிலவி வருகின்ற சூழ்நிலையில் இவ்வாறு ஒரு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இன்றைய சம்பவத்தை அடுத்து நாடெங்கும் பாடசாலைகளது பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்படுவதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் தாக்குதல் இடம்பெற்ற அராஸ் நகர பகுதிக்கு உடனடியாக நேரில் செல்கின்றார் எனவும், அவருடன் உயர்கல்வி அமைச்சர் கேப்ரியல் அட்டால் மற்றும் உள்துறை அமைச்சர் ஜெரால்ட் டாமென்னா ஆகியோரும் செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசேட பயங்கரவாத ஒழிப்பு விசாரணை பிரிவினர் இந்த தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை பொறுப்பேற்றுள்ளனர். சம்பவ இடத்தில் எடுக்கப்பட்ட படங்கள், காணொளிகளை சமூக வலைதளங்களில் பகிர வேண்டாம் என்றும் போலீசார் கேட்டிருக்கின்றனர். மேலதிக விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன.